ஆஷ் வெல்கம் டு மை ஷோ அனிமல்பீடியா. இன்னைக்கு நம்ம காட்டுல யாரு கெத்துன்னு பார்க்க போறோம், அதாவது காட்டோட டான் கெத்தா இல்ல காட்டோட ராஜா கெத்தான்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அனிமல் ஃபேவரட்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம காட்டோட ராஜா யாருன்னு பார்க்க போறோம், சிங்கமா புலியா? வாங்க யாருன்னு பார்ப்போம். ஏப்பா இதெல்லாம் ஒரு கேள்வியா? சிங்கம் தான் காட்டோட ராஜான்னு பட்டமே கொடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன போட்டி? அப்ப நீ புலி வேஸ்ட்ங்கறியா? இல்ல இருந்தாலும் சிங்கம் தானே கித்து. போட்டிக்கு வா, ஏன் பயமா? பயமா எனக்கு? சரி வாங்க போட்டியே வச்சுக்கலாம். ரூல்ஸ் சொல்லுங்க. 10 மேட்ச், ஒரு மேட்ச்ல ஜெயிக்கிறவங்களுக்கு 4 பாயிண்ட், தோக்கிறவங்களுக்கு 2 பாயிண்ட். ஓகேவா? நம்ம என்ன பார்க்க போறோம்னா யார் அதிக வெயிட்னு பார்க்க போறோம். ஆண் சிங்கம் 190 கிலோ, பெண் சிங்கம் 130 கிலோ. தம்பி, மேல் டைகர் வந்து 90 310 கிலோ வரைக்கும் வளரும், அதே நேரத்தில் ஃபீமேல் டைகர் 65 170 கிலோ வரைக்கும் வளரும், தெரியுமா? சரி சரி, இந்த இதில் நீங்கள் 4 பாயிண்ட் வச்சுக்கோங்க, நான் 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். என்னமோ நீ விட்டு கொடுத்து நாங்கள் ஜெயிச்ச மாதிரி வாய்ப்பு பேசுகிறேன். நாங்களாம் வெயிட்டில் அதிகமாக, எங்களுக்கு தானே பாயிண்ட் வரணும். புலி வந்து சோலாக வேட்டையாடுறோம், அது வந்து ஒரு சாலிடரி அனிமல். சிங்கம் வந்து ஒரு சோஷியல் அனிமல், குடும்பமாக ராஜா மாதிரி வாழும். எந்த மாதிரி வரும்? ராஜா மாதிரி வாழும். என்னம்மா ஒரு தடவை ஜெயிச்சிட்டு சீனாக பட்டீங்க, இப்போ நாங்கள் எப்படி ஜெயிச்சோம் பார்த்தீங்கல்ல. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். லயனோட சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்த்ரா லியோ, அதே நேரத்தில் டைகரோட சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்த்ரா டிக்ரிஸ். ஸ்கோர் வந்து 6 ஆல்னு இருக்குது, ரெண்டு பேருமே 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. தேர்ட் ரவுண்டுக்கு போவாங்க. யார் ரொம்ப ஸ்பீடஸ்ட் அனிமல், லயனா டைகரா? வாங்க பார்ப்போம். சிங்கம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். ஓஹோ, டைகர் 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓடும். ஓகே, நீங்கள் இப்போ 10, நாங்கள் 8. பிரெயின் வெயிட் ஆஃப் டைகர் வந்து 263 கிராம், சிங்கத்துக்கு எவ்வளோ பா தம்பி? ஐயோ 240 கிராம் தான். இப்போ பாயிண்ட் எவ்வளோ? 12 ஆல். இப்போ ரெண்டு அனிமல்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்காங்க, காட்டோட டானா இல்லை காட்டோட ராஜாவா, யார் ஜெயிக்க போகிறாங்க? ரொம்ப பரபரப்பாக போட்டி போயிட்டுருக்கு. அடுத்து பிஎஃப்கியூ யாருக்கு அதிகம்னு பார்ப்போம். பிஎஃப்கியூனா பைட் ஃபோர்ஸ் குவஷன்ட், அதான் பிஎஃப்கியோட எக்ஸ்பேன்ஷன். அதாவது ஒரு கடிக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தான் பார்க்கணும், அது பேர் தான் பிஎஃப்கியூ. சிங்கத்துக்கு எவ்வளோ? சிங்கத்துக்கு 112 பிஎஃப்கியூ. புலிக்கு 127 பிஎஃப்கியூ. இதுலேயும் டைகர் தான் வின். இப்போ ஸ்கோர் 16-14. சரி, லென்த்லேயா ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். சிங்கம் 120 சென்டிமீட்டர் லென்த் வரைக்கும் வளரும். சே, புலி 91 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். பரவாயில்ல பரவாயில்ல, இதுலேயும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஓகே ஓகே, இப்போ திருப்பி 18 ஆளில் இருக்க ஸ்கோர்ஸ், அடுத்த 4 போட்டி தான் இருக்குது, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது என்ன? ஸ்விம்மிங்கா? சிங்கத்துக்கு ஸ்விம் பண்ணவே பிடிக்காது. அப்போ இதுலேருந்தே தெரியுது நாங்கள் அதை புலி தான் வின்னு. பட் இருந்தாலும் 29 கிலோமீட்டர் வரைக்கும் புலியால் ஸ்விம் பண்ணி போக முடியும். இப்போ டைகரோட பாயிண்ட் 22, சிங்கத்தோட பாயிண்ட் 20. 20,000 சிங்கம் உலகத்தில் இருக்குது, அதே நேரத்தில் 4,000 புலி தான் உலகத்தில் இருக்குது. இந்த ரெண்டு பிக் யார்ட்ஸையுமே வந்து நம்ம அழிச்சிட்ருக்கோம், அதை நீங்கள் உடந்து ரெண்டையுமே காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் 24 ஆல் ட்ரா ஆயிடுச்சா? ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ், யார் ஜெயிக்க போகிறா, சிங்கமா புலியா? சிங்கம் வந்து 12 வரைக்கும் ஜம்ப் பண்ணும். புலி 15 வரைக்கும் ஜம்ப் பண்ணும். எப்படி, இதுலேயும் நாங்கள் தானே வின்னு? டைகரோட ஸ்கோர் 28, லயனோட ஸ்கோர் 26. சிங்கம் புலி ரெண்டுமே வந்து 114 டெசிபல் வரைக்கும் கர்ஜிக்கும். சிங்கத்தோட கர்ஜனை வந்து 7.5 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். அதே நேரத்தில் புலியோடது 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் கேட்கும். அப்பா, வீடியோ ரெண்டுக்கு எப்படியோ வந்துட்டோம், பட் இருந்தாலும் வின்னர் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் புலி தான் வந்து ரொம்ப அஜயிலான அனிமல் சிங்கத்தோட, அதனால நாங்கள் புலி வின்னர்னு அறிவிக்கிறோம். அப்படி இல்லை, சிங்கம் தான் கெத்துனா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.